ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கபகபா. நம்ம கபகபா சேனல் டுடேஸ் பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டலாப்பம். இதை வட்டலாப்பம்னு சொல்லலாம், வட்டிலி ஆப்பம்னு சொல்லலாம். சரி, இது எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வட்டலாப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய பண்டிகைகளான ரம்ஜான், பக்ரீத், இந்த ரெண்டு பண்டிகையிலுமே சரி எல்லார் வீட்லையுமே இந்த டிஷ் இல்லாமல் இருக்காது. சிறியவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஷ் இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையுமே ஒதுக்கி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட இருப்பாங்க. இந்த வட்டலப்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பிரியமான ஒன்று தான். நம்ம கபகபா சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டுறது தான் நம்மளோட நோக்கமே. நம்ம இந்த வட்டலப்பத்தை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்த போகிறோம், வாங்க. இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாங்கோலி முட்டை 5, பசும்பால் அல்லது இந்த அட்டை பால் 1/2 லிட்டர், சர்க்கரை 250 கிராம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். வான்கோழி முட்டையோட ஓடு நம்ம கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதை உடைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து உடைச்சிடலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது பசும்பால். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த அட்டை பால் எடுத்து நம்ம 2 கப்பு வர அளவுக்கு அளவு எடுத்து அதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது சுகர். இதை மிக்சியில் அரைச்சும் போடலாம், அப்படியே போடலாம். உங்களுக்கு தோது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க. ஏலக்காய் தேவையான அளவு. இதை நம்ம ஸ்மெல்லுக்காக தான் நம்ம போடுறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டையோட அந்த கவிச்சி வாடை இல்லாமல் நல்ல மணம் தரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அந்த சர்க்கரை எல்லாமே இதில் அப்படியே கரைஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு சில்வர் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்து நம்ம பட்டலப்ப ரெசிபியை அப்படியே ஃபில்டர் பண்ணி பாக்ஸில் எடுத்துருங்க. உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஸ்டீம் பண்ணுங்க. ரெடி ஆகிறதுக்கு எப்படி நம்ம 30-45 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்கும். இப்போ வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு, பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். சுட வட்டலப்பம் நமக்கு ரெடி. இப்போ நம்ம அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் என் மேலே செம்ம காலில் இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா என்னடா இவன் நாட்டுக்குள்ள முடியல செய்ய சொன்னால் வாங்கல முடியல செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நம்ம கபகபாவுடைய நோக்கம் அப்படி, நம்ம எதையுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கட்டலாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். நாட்டுக்கோழி முட்டைக்கு போதும் வாங்கோழி முட்டை. இன்னும் எத்தனை காலம் தான் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையில் ட்ரை பண்ணுவீங்க? வாங்கோழி முட்டையில் ட்ரை பண்ணுங்கள். வாங்கோழி முட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்லணும், நாட்டுக்கோழி முட்டையில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி வரலாறு பேசணும். வான்கோழி முட்டையில் வட்டலப்ப செய்வது எப்படி, கண்டுபிடித்தவர் கபகபா எம்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரலாறு பேசணும். ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கிய மக்களே, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வரும். இன்னொரு டிஷோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி. தான் திஸ் இஸ் எம்எஸ்எல் சைனிங் ஆஃப்.